உங்களுக்கு பஃபல் பீட்சா தான் செய்து காட்ட போறேன். நீங்க பாத்திருப்பீங்க பீட்சா வேற பஃபல்ஸ் வேறைய பாத்திருப்பீங்க. நான் ரெண்டையும் இணைச்சி தான் பஃபல் பீட்சா செய்து காட்ட போறேன். இது வித்தியாசமான ஒரு ரெசிபி தான். மற்றது இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு செய்து கொடுத்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 15 பீஸ் பெப்பரோனி, 1.5 கப் மொசரல்லா சீஸ், 1 வெங்காயத்தை வட்டமாக வெட்டி எடுத்துருக்கிறேன், 1/2 வெல் பெப்பர் 2 கலர்லையும் நீளமாக வெட்டி எடுத்துருக்கிறேன், மற்றது 1.5 கப் ஹோல் வீட் எடுத்துருக்கிறேன், மற்றது 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் குட்டி குட்டியாக, அதையும் பட்டி வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், மற்றது 2 கப் மில்க் எடுத்துருக்கிறேன், மற்றது இதுக்கு வெனிலா எடுத்துருக்கிறேன், கட்சப் எடுத்துருக்கிறேன், மற்றது பாபிக்யூ சோஸ். இந்த பஃபல் செய்கிற டைமில் ஒட்டாமல் அடிக்கிறதுக்கு ஃபேம் இதை வாங்கியிருக்கிறேன். இதுவும் இதுக்கு இம்பார்ட்டண்டாக தேவை. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல் ஸ்டெப்ஸாக நம்ம செய்கிறத பாருங்கள். முதல்ல இந்த மாவை நாம் கரைச்சி வைப்போம். இந்த 1.5 கப் மாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். மற்றது தேவையான அளவு உப்பு, மற்றது சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள், இந்த பட்டர், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு இந்த 1 முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை மற்றது 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா. நான் எடுத்திருக்கிறது ஸ்பூன் அரை, இப்போ நான் 2 விட போகிறேன், 1 டேபிள் ஸ்பூன் இதுக்குள்ளே விடுங்க. பிறகு இந்த மில்கை விட்டு விட்டு நல்ல வடிவாக கரைச்சி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைங்க. இதை வடிவா இதை கரைச்சி எடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். மற்ற ஸ்டெப்ஸை நாங்கள் பார்ப்போம். அடுப்பை சூடாக்கிட்டு ஃபேனை வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஒயில் பாவீங்க. நான் ஒலிவ் ஒயில் எடுத்துருக்குறேன். 1/10 டேபிள் ஸ்பூன் மாதிரி அதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணுன்னே இந்த சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். மற்றது தனித்தூள் இதை ஆட் பண்ணுங்கள். உங்கள் உறப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். மற்றது கறித்தூள், மற்றது மஞ்சத்தூள், மற்றது சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, உப்பை குறைச்சி போடுங்க. என்னென்ன சீஸும் ஆட் பண்ணித்தான் செய்ய போகிறோம். மற்றது மிளகு, இது கொஞ்சம் பொரியட்டும் நல்லா. கீட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இறக்கி எடுங்க. இதை இப்போ நான் ஒரு பிளேட்டில் இதை மாற்றி எடுக்க போனேன். இதே மாதிரி வெறும் மாதிரி செய்தடுங்க. நீங்கள் சிக்கன் கடையிலையும் வாங்கி எடுக்கலாம். நான் செய்து தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த செய்து வச்ச மிக்சரை இதுக்குள்ளே விடுங்க. இந்த சொண்டு மாதிரி இருக்கும், அதுக்கு அப்படி ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. அதே மாதிரி எடுத்தீங்கடா நல்ல வடிவாக வரும். இதுதான் பஃபல் மேக்கர். இதை பாருங்கள், இது வெளியில் இருக்குது. இதில் மினிமம் மேக்ஸிமம் வண்டி இருக்குது. நீங்கள் இந்த கீட்டை மினிமத்தில் வச்சுருந்து மேக்ஸிமத்தில் வச்சு தான் இது செய்யணும். மற்றது இதில் பவர் ரெண்டு இருக்கிறது, மற்றது இதில் ஆன் ஆஃப் அந்த பட்டன் இருக்குது, மற்றது இது இதை திறந்து காட்டுறேன்னு பாருங்கள்.
இப்படித்தான் இருக்கும். இது என்றது ஹாப்பர்ல செய்திருக்கிறாங்க. இப்ப மாடல் இதுதான். முதல் இது என்னது நான்ஸ்டிக்ல வரும். இப்ப ஹாப்பர்ல தான் இப்ப புது ஃபேஷன். இது இந்த மெஷின் இதுதான் நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு இது கொஞ்சம் ஹீட் ஆகணும். இதே மாதிரி திறந்து வைங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகி வரணும். நம்ம இப்ப ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே ஃபேன் ஸ்ப்ரே எடுத்து இப்படி அடிங்க. இது அடிச்சா தான் ஒட்டாம இருக்கும். இப்படி சுத்தி வர ரெண்டு லேயும் அடிங்க. ரெண்டு பக்கமும் மேலுக்கு கீழும் அடிச்சுப்ப. அது பிறகு இந்த தேவையான அளவு பார்த்து விடுங்க. இப்ப இத மூடி விடுங்க. மூடி இத உள்ளுக்குள்ள ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரெடி ஆயிட்டது. இப்ப நான் திறந்து பார்க்கிறேன் பாருங்க. இதே மாதிரி தான் வெறும் பாருங்க. இது வேகிட்டது. இப்ப நான் இத எடுக்க போறேன். இப்படி எடுத்து இதுல வைங்க. மற்றதை நான் ஊத்திட்டு அப்படி செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸ்ப்ரே பண்ண மறந்துடுறாங்க. ஸ்ப்ரே பண்ணினா தான் ஒட்டாம வரும். படிவா கலண்டு இதே மாதிரி கவர் பண்ணு. நான் பாபிக்யூ சோஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான சோஸ் நீங்கள் பாவிக்கலாம். நான் பாபிக்கியும் கெட்சப் தான் எடுத்துருக்கிறேன். நான் ட்ரெண்டு செய்து காட்டுவேன் உங்களுக்கு. இப்படி இந்த சோஸை இப்படி வளைச்சி வர விடுங்க. அதுக்கு பிறகு இந்த சீஸ் எடுத்து இதில் வைங்க. அது பிறகு இந்த பெப்பரோனி. அது பிறகு இந்த ஆனியன்ஸ். அது பிறகு இந்த பெல் பெப்பர். இந்த சிக்கன். அது பிறகு இந்த சீஸ். இவ்வளவுதான் செய்து முடிச்சாச்சு. இதை நாம திரும்ப பேக் பண்ணி எடுக்கணும். நான் மற்றதையும் செய்துட்டு பேக் பண்றத காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப நான் மற்றதையும் இறக்கி எடுக்க போறேன். இப்ப இதுவும் நல்லா பேக் பண்ணப்பட்டுட்டு நான் கெட்சப் செய்ய போறேன். அதே மாதிரி தான் சீசப்படி துருவி போடலாம். நீங்க இங்க பாருங்க. இப்படித்தான் நான் துருவி எடுத்தனா. இதே மாதிரி துருவி எடுங்க நீங்களும். ஸ்க்ரேப் பண்ணா வடிவா வரும். இது நான் அவளை ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். 350 டிகிரியில ஹீட் பண்ணி வைங்க. இதை நீங்க ஒரு 10 நிமிஷம் தான் இதை நாங்க பேக் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் அவளுக்குள்ள வைக்கிறேன். இப்ப இது பேக் பண்ணி பட்டுட்டது. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில உங்களை சந்திக்கிறேன்.